சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ்ய ப்ரதௌ வந்தே பகவந்த உபனப்புனஹ நாராயணம் பத்மபௌம் வசிஷ்டம் சக்திம் ச தபுத்ர பராசரம் ச வியாசம் சுகம் கௌரவதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதம் ச அஸ்தாமனகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வாத்தியகார மன்யான் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி சதாசிவ சமாரம்பாம் பகவத் பாதமித்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சஹனாவவது சஹனௌ புனத்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நம. ஹரிஹி ஓம். வாகீஷாத்யாசுவனசஹ சர்வார்த்தானுபக்ரமே யம் நத்வா க்ருதக்ருத்யாஹ ஸ்யுஹ தம் நமாமி கஜாநனம். யஸ்ய நிஷ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோ அகிலம் ஜகத் நிர்மமே தமஹம் வந்தே வித்யாதீர்த்தமஹேஸ்வரம். சதுர்வித புருஷார்த்தம் ஏவ லோகே மனுஷ்யாஹ அபேக்ஷந்தே இதி சுஸ்புடம். சுகப்ராப்திஹி துக்க நிவர்த்திஹி உபயமபி அபேக்ஷந்தே ஜனாஹ. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில சுகத்தையே நாடுகிறார்கள், துக்கத்தை அவாய்ட் பண்ணுகிறார்கள் அப்படின்னு. சுகப்பிராப்திகி துக்க நிவர்த்திகி இதுதான் மனுஷனுடைய கோலா இருக்கு. இன்னும் யோசிச்சு பார்த்தான்னா மனுஷனானவன் என்ன பண்றான், அவனுக்கு நான்கு விதமான புருஷார்த்தங்கள், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படின்னு புருஷன் இதைத்தான் அர்த்திக்கிறான் பிரார்த்திக்கிறான் பகவான் கிட்ட. நம்ம என்ன பிரார்த்திக்கிறோம், நமக்கு பொருள் வேண்டும் அப்படின்னா என்னுடைய ஆசைகள் எல்லாம் கை கூட வேண்டும். ஆனா அந்த ஆசைகள் அந்த பொருள்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா தர்மத்தோட இருக்க வேண்டும். இப்படி தர்மம் அர்த்தம் காமம் இந்த மூணுத்திலையும் எல்லாரும் 99.9% இதை தான் விரும்புகிறோம். இதுல ஒரே ஒரு கேட்டகரி இருக்கு, அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மோட்சத்தை விரும்புகிறார்கள். போதும் எனக்கூடிய எண்ணம் வந்து விடுகிறது. அவர்களுடைய கடைசி ஜென்மம் வரும்போது அவர்கள் உணர்கிறார்கள், இந்த உலகத்துல நம்ம இது வரைக்கும் சம்பாதிச்சது இந்த ஆசைப்பட்டது இதெல்லாம் போகட்டும், இதுக்கு பிறகாவது நாம திருப்பி இன்னொரு தாயினுடைய வயிற்றுல புகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது பரம புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய மோட்ச புருஷார்த்தம். இப்படி இந்த நாளை தான் தர்மஹா அர்த்தஹா காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூலம் உத்தமம் ரோகாஹ தஸ்ய அபஹர்த்தாரஹா ஸ்ரேயசோ ஜீவ தஸ்ய ச. இதை தவிர முக்கியமாக எல்லாரும் என்ன விரும்புகிறோம் அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. எல்லாருக்கும் ஆசை என்ன, நோய் இல்லாம வியாதி வெக்க இல்லாம நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் உத்தம புருஷா, அதுதான் உத்தமமா இருக்கு, இதுதான் மூல காரணமா இருக்கு. இந்த மூல காரணமாக இருந்ததுனையானால்தான் இந்த தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படின்ற விஷயங்கள்லாம். அதனால என்ன அவசியமா இருக்கிறது, ஆரோக்கியமானது ரோகஹா தஸ்ய அபஹர்த்தாரஹா, ரோகம் இல்லாமல் இருக்கும் தன்மைக்கு பேரு ஆரோக்கியம்னு பேரு இல்லையா. இப்படி ஆரோக்கியம் ஆவசியகம் அப்படின்னு தெரியுது. இன்றியமையாத சாதனமா நம்ம வாழ்க்கையில எது இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆரோக்கியம் தான் இருக்கு. இந்த ஆரோக்கியம் வரணும்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சாஸ்திரத்துக்கு போக வேண்டியிருக்கு. சாஸ்திரம் ரெண்டுத்தையும் சொல்லி கொடுக்கறது. சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது, இஷ்ட உபாயங்களும் சொல்லி கொடுக்கறது, அதிர்ஷ்ட உபாயங்களும் சொல்லி தருது, அதிருஷ்ட உபாயங்களும் சொல்லி வர. அப்பா இப்படி வாழ்ப்பா, காத்தால எழுந்து பல்ல தேய், ஸ்நானம் பண்ணு, சுச்சி ருச்சியாயிரு, நல்லா ட்ரெஸ் பண்ணு, இப்படி இருந்தாதான் நீ ஆரோக்கியமாக இருப்பாய். உனக்கு ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா உடனே அதை கவனிச்சுக்கோ,
காத்தால பிராணாயாமம் பண்ணும்பொழுது உனக்கு இன்னைக்கு சுகம் இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும், அன்னைக்கு நீ கொஞ்சம் ஜாகிரதையான உணவெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் மீறி வியாதி வந்ததுன்னா ஆயுர்வேதத்துல சொன்ன மாதிரி இல்லையா, மெடிசின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டா உங்களுக்கு வயிற்றுவலி வந்தது, ரெண்டு மூணு நாள் மாத்திரை எடுத்துட்டா அப்படி ஏதாவது காரியங்கள்லாம் பண்ண அதுக்கப்புறம் சுஸ்தமாயிடுது, இப்படியும் இருக்குது. இதெல்லாம் திருஷ்டமான உபாயங்கள் இருக்கு. இதற்கு மேல ஒண்ணு இருக்கு, அதுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு, அதிர்ஷ்ட உபாயம் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த அதிர்ஷ்ட உபாயத்தை போக்கணும். நமக்கு வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் எதனால வருதுன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அது அங்கே சாப்பிட்டோம், கோகுலாஷ்டமி வந்தது, நம்ம பாட்டுக்கு நிறைய சீரிய சாப்பிட்டோம், அதனால வயல் சரியில்லாமல் போச்சு, இப்படின்ற கெஸ் எல்லாம் நம்மளால பண்ண முடியுது. இப்படி திருஷ்டமான சில விஷயங்கள், சிலதெல்லாம் எப்படி வருதுன்னா, ஜென்மாந்தகிருதம் பாபம் வியாதி ரூபேன பாததே தத் சாந்தி ஓஷதைஹி தானைஹி ஜபஹோமைஹி வச்சனாதிபிஹி. சிலதெல்லாம் நமக்கு எப்படி வருது, பிராரப்த வசத்தினால வருது. அது நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா, டயபெட்டிக்காக இருக்கான் ஒருத்தன், அவன் எப்படி வந்தான், அவன் எல்லாரமா இருந்தா சாப்பிட்டான், அவன் அதில் பத்து பசங்க இருக்கு, பத்து பசங்களும் நன்னா இருக்காங்க, இவனுக்கு மட்டும் டயபெட்டிஸ் வருது, ஏன் வருது அப்படின்னாக்கா நம்ம என்ன பதில் சொல்றது, எல்லாம் ஒரே அம்மாவால் ஊட்டப்பட்டு வளர்த்தவர்கள் தான், ஆனாலும் இப்படி எல்லாம் வருது, நாலஞ்சு பசங்க இருந்தால் ஒருத்தனுக்கு மாத்திரம் வியாதி வைக்க ரொம்ப பிடுங்கிறது, மிச்சவங்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னா என்ன அதிர்ஷ்டமாக நம்ம கல்பிக்க வேண்டியிருக்கு. ஜென்மாந்தரகிருதம் பாபம், ஜென்மாந்தரத்துல செய்ததான பாபங்கள் அது எப்படி வருது நமக்கு அப்படின்னா, வியாதி ரூபேன பாசத்தை பாதத்தை, வியாதி ரூபமாக இருந்து நம்மளை பாதிக்கிறது இல்லையா, அதனாலதான் வருது. இப்போ இதுக்கு சாந்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்ம சாஸ்திரத்துல இருக்க மாதிரி தான் சாந்தி பண்ண வேண்டிய கொள்ள இருக்கிறது. அது என்ன, ஒண்ணு ஓஷதி சேவை எடுத்துக்கிறோம், உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு என்ன பண்றது, உட ஓஷதி சேவை பண்றதுன்னா என்ன, மருந்து சாப்பிடுறது, அப்புறம் நிறைய தானங்கள்லாம் பண்றது. ஜென்மாந்திரத்துல என்ன பண்ணோமோ தெரியல, ஆனாலும் ஆத்துல ஒரு ஏகாதசி ஏகாதசினி இருதிர ஏகாதசினி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதாவது பிராமணாளுக்கெல்லாம் நல்ல பாத்திரங்களாக வருவார்கள், அவர்களுக்கெல்லாம் தானம் பண்ணா நம்மளுடைய உடம்பு சுவஸ்தமாக ஆகிடும், தன்வந்திரி ஹோமம் பண்ணலாம் இல்லையா, ஆத்துல ஒரே இளைஞர்கள்லாம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா ஒரு கணபதி ஹோமம் பண்ணலாம் இப்படின்னு ஜபஹோமாதி விஷயங்களை எல்லாம் பண்ணலாம் இல்லையா. இப்படி எல்லாம் பண்ணி சாஸ்திரியமாக நம்மளுடைய வாழ்க்கையில ரோகத்தை இருந்து நாம் நம்மை பாதுகாத்து முடியும் அப்படின்னு. இப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமா ஆரோக்கியம் பாஸ்கரா தான் நமக்கு பிரத்யட்ச தெய்வமாக இருந்து ஆரோக்கியத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர் பாஸ்கரன் அப்படின்னு நமக்கு தெரியுது. டெய்லி சந்தியாவந்தனாதிகள்லாம் அதனாலதான் பண்றோம் இல்லையா, சூரியனை பிரார்த்திக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக நினைக்கலாம். ஆரோக்கியம் வேணும்னா அவர்தான், உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும்னா நீங்க என்ன பண்ணும், சூரியனை பண்ண வேண்டும். கண்ணுக்கு சரியா தெரியலையா, உடனே ஆதித்ய ஹிருதயம் படிங்க, அருண பிரஷ்னம் படிங்க அப்படின்னு சொல்றான் இல்லையா. இப்படிதான் சாஸ்திரியமான உபாயம் இருக்கு, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா. சில பேர் என்ன சொல்றான், இல்ல சார் சூரிய நமஸ்காரம் பண்றது அதெல்லாம் எதுக்கு தெரியுமா சார், சூரிய நமஸ்காரம் நீங்க பாருங்க, நின்று ஒரு காலம் முன்னாடி வச்சு ரெண்டு கையை முன்னாடி எடுத்துன்னு போய் அப்படி குனிஞ்சு முதுகு வளைஞ்சி அப்படி பண்ணா ஸ்பைனுக்கு நல்லது சார், அப்புறம் ஒரு காலம் பின்னாடி நின்று இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்டால் போடுற மாதிரி கீழே நீங்க படுக்கிறீங்க சார், சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றீங்க சார், இப்படி எல்லாம் பண்றதுனாலதான் சார் நமக்கு பெனிஃபிட் வருது அப்படின்னு சொல்றார்கள். இப்போ இதுதான் சார் உபாயம், இதை சொல்றதுக்காக தான் சாஸ்திரம் வந்திருக்கு இல்லையா. வாசல்ல கோலம் போடுங்க அப்படின்னாக்கா அரிசி மாவுல கோலம் போட்டானாக்கா எறும்பெல்லாம் சாப்பிடுறது சார் அப்படின்னு, அப்படி இல்லை, அதுவும் இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும், அதுவும் இருக்கு இல்லைன்னு சொல்லல, அதுக்கு மேல ஒரு அதிர்ஷ்டமான ஒண்ணு இந்த சாஸ்திரத்துல இருக்கு. அந்த அதிர்ஷ்டம்தான் புண்ணியம்தான் நம்மளெல்லாம் காப்பாத்துறது, அந்த அதிர்ஷ்டம்தான் நம்மளுடைய ஜென்மாந்திரத்துல நாம பண்ண பிராரப்த வசத்தினால வரக்கூடிய கர்மாவை போக்கக்கூடிய மார்க்கம் இங்க இல்லை அங்கதான் இருக்கு. ஆகையினால இந்த சூரிய நமஸ்காரத்தை நம்ம எப்படி பண்ணா அதிர்ஷ்ட சாதனமாக கருதி பண்றது தான் வசதி. அதிர்ஷ்ட சாதனமாக கருதணுமே தவிர இந்த சூரிய நமஸ்காரத்தையும் அருண பிரச்சன பாராயணத்தையும் அதிர்ஷ்டமாக பார்க்க வேண்டும். அதிர்ஷ்டமாகவும் சில பிரயோஜனங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல இல்லையா. இப்போ சூரியனை வேண்டினோமே ஆனால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுகிறது, எல்லா விதமான நன்மைகளும் முக்கியமாக ஆரோக்கியம் ஏற்படுகிறது.
யார் யாரெல்லாம் ஆரோக்கியத்தை நாடுகிறார்களோ அந்த ஆரோக்கியம் என்ன இருந்தது? ஆனால் உங்களுக்கு தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற நாலு வித பல புருஷார்த்தங்களையும் நீங்கள் கடைகொள்ளலாம். இப்படி பண்ணுவதற்கு காரணம், உங்களுக்கு முதல்ல உங்க உடம்ப கவனிச்சுக்கோங்க இல்லையா. சரீரத்தை நல்லா சரியா, சரீரத்தையும் மனசையும் சரியாக வைத்துக் கொண்டீர்களே ஆனால் இந்த காரியங்கள்லாம் பண்ணீங்கன்னா நீண்ட நாள் வாழலாம், வேண்டிய எல்லாம் சாதித்துக் கொள்ளலாம் அப்படி தெரியுது. இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடியது எது? இந்த ஆரோக்கியம் தான் மூல காரணமாக இருக்கிறது அப்படின்னு தெரியுது. அதனால என்ன பண்ணணும்? நம்ம ஆதித்ய ஹிருதயம் படிக்கணும், அருண பிரஷ்னம் படிக்கணும் இல்லையா. இப்படி எல்லாம் இருக்கு. இந்த விஸ்வ சகஸ்ரநாமம் படிக்கணும் சுகத்துக்கு. அப்புறம் மோட்ச சுகம் வேணும்னாக்க கொஞ்சம் அதுக்கு மேல லலிதா சகஸ்ரநாமம் படிக்கணும், அதுக்கு மேல பிரகரண கிரந்தங்கள்லாம் படிக்கணும், அதுக்கு மேல பகவத்கீதை படிக்கணும், அதுக்கப்புறம் உபனிஷத் படிக்கணும், அதுக்கப்புறம் இந்த அர்த்தங்களை எல்லாம் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சூத்திர பாஷ்யம் படிக்கணும். இப்படின்றதுதான் மனுஷனுடைய இல்லையா வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி இப்படிதான் வருகிறது. இதுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன? நம்மளுடைய சரீரமானது முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லு. இப்படி பண்ணணும். சரி, இத வெறும பாராயணமா பண்ணா பிரயோஜனமா? வேதத்தை வெறும வாங்கிட்டு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு அந்த வேதத்தை வேற சுமக்கணுமா நம்ம தலையில வச்சுட்டு படிச்சுக்கிட்டு அப்படின்னு சந்தேகம். வேதத்தை வெறும படிச்சாலே புண்ணியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இல்லையா வெறும அதை வந்து தலைக்கு பாரமாக அந்த வேதத்தை வைத்து கொண்டு போக முடியாது. அது பூர்வ மீமாம்சகன் சொல்றான், ஒரு ஸ்டெப் மேல போய் இது கழுத பொதி சுமக்கிற மாதிரி இவன் சும்மா இல்லாத இது போக வேதத்தை வேற தலையில சுமந்துட்டு போறானே இவன் என்ன அப்படின்னு சுமை தாங்கி தேவையாச்சு இவனுக்கு அப்படின்னு கிண்டல் பண்றது. அப்படின்னா கழுத மாதிரி சுமக்கிறான்னு வேற சொல்றது இல்லையா. அப்படி இருந்தா பிரயோஜனம். ஆகையினால என்ன பண்றது? அர்த்தத்தை அறிந்து கொண்டு பண்ண வேண்டும். ஏன் சார் அர்த்தத்தை அறிந்து கொண்டு பண்ண வேண்டும் அப்படின்னாக்க, அர்த்தஜா சகலம் பத்ரம் அஷ்ணுதே அப்படின்னு. அர்த்தத்தோட யார் அறிந்துக்கிறான்னா அவன் அவனுக்குதான் எல்லா விதமான லாபமும் கிடைக்கும் அப்படின்னு வேதமே சொல்றது. வேதம் என்ன? அர்த்தஜா சகல பத்ரமனுஷ்ணுதே. அர்த்தத்தோட யார் படிக்கிறானோ அவனுக்கு தான் எல்லா விதமான மங்களமும் ஏற்படுகிறது. பத்ரம்னா மங்களம், கல்யாணம் இல்லையா, ஸ்வஸ்தி, இது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சாந்தோக்கிய உபநிஷத்து என்ன சொல்றது? எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி. எது அறிந்து கொண்டு பண்றேனோ அதுதான் வீரியவத்தரமா இருப்பார். வீரியம் கொஞ்சம் இருக்கு இல்லன்னு சொல்ல, வீரியவத்தரம் அது நன்னா வீரியத்தோட உனக்கு நீ படிக்கிறது உனக்கு நட இந்த இந்த ஜென்மாவை உனக்கு நடத்தி காட்டணும்னாக்கா அதை அர்த்தம் தெரிந்து கொண்டு பண்ண. ஏன் நம்ம பசங்களுக்கு என்ன சொல்றான்? இப்போ ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும் போது ஆப்பிள்னா அந்த ஆப்பிளை கொண்டு வந்து காமிச்சு தான் அவனுக்கு ஆப்பிள்னு சொல்லித்தரோம். பீஃபார் பிஸ்கெட்னா பிஸ்கெட்டை காமிச்சு சொல்லித்தரோம் இல்லையா. அப்படியே அந்த கதையெல்லாம் சொல்லிதான் அர்ஜுன் பீமன் இப்படி எல்லாம் ஏஃபார் பீஃபார்லாம் சொல்லித்தரோம். அப்படின்னா என்ன அர்த்தத்தோட அறிவது தானே ட்ரைனிங்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் வேத மந்திரம் படிக்கிறேன், நான் ஸ்லோகங்கள் படிக்கிறேன், நான் அர்த்தம் தெரியாம படிக்கிறேன்னு சொல்றது எப்படி தர்மமா, எப்படி அது அக்செப்டபிளாக ஆகும் இல்லையா? உங்களுக்கும் இன்க்யூசிட்டிவ் மைண்ட் இருக்கு. நீங்க எந்த புஸ்தகம் படிச்சாலும், இங்கிலீஷ் புஸ்தகம் படிச்சாலும் நீங்க என்ன பண்றீங்க, அதை புரிஞ்சுட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா. புரியாம ஒரு காரியத்தை எப்படி ஷேர் பண்ணும்? அப்போ அதே லாஜிக் தானே உங்களுக்கு வேத மந்திரத்துக்கும் அப்ளை ஆகுது. அப்போ தெரிஞ்சுட்டு தான் பண்ண. சரி, முழுக்க தெரிஞ்சுட்டு பண்றதுன்றது சாத்தியமா அப்படின்னா, முழுக்க தெரிஞ்சுக்கிறது யாருக்குமே சாத்தியம் இல்லை. ஓரளவுக்கு தெரிந்து கொண்டது அது வரைக்கும் வீரியம் ஜாஸ்தியாகுது. ஆகையினால நம்ம எது வரைக்கும் நம்ம அந்த அர்த்தத்தை ஓரளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அது வரைக்கும் அது அந்த வீரியமானது அதுக்கு அதிகமாக ஆகிறது. ஆகையினால இந்த அந்த அருண பிரஷ்னம் எனக்கூடிய வேத பாகத்தை படிக்கணுமா அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு விஷயங்களை ஆராய்ந்த பிறகு படிச்சுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு தெரியுது. ரைட்டா? சரி, இது எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து ஆரண்யக்கத்துல முதல் பிரஷ்னமாக காணப்படுவது தான் அருண பிரஷ்னம் இல்லையா. அருணன் அப்படின்னா சூரிய சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது அருண பிரஷ்னம். அருணம் இல்லையா அப்படின்னாக்க முதல் முதல்ல அந்த சூரியனானவன் எப்படி வருகிறார் அப்படின்றது வருது. அதுக்குள்ள அருணன்னாக்க சாரதி, சூரியனுடைய சாரதின்ற அர்த்தமும் வருது. சாதாரணமா இங்க அருணன் அப்படின்னு சொன்னா சூரியன் அப்படின்னு வச்சிருக்கான். அந்த அருண பிரஷ்னம் அப்படின்றது ரொம்ப வசதியாக கருதப்படுகிறது. ஆரோக்கியத்தை கொடுக்க வந்ததாக இருக்கக்கூடியது, அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது இது அப்படின்றதுனால
இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம படிக்கிறோம். இது எந்த கான்டெக்ஸ்ட்ல படிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அருணத்துல அந்த ஆரண்யகத்துல, ஆரண்யகத்துல சயனத்தை சொல்லக்கூடியதாக படிச்சிருக்கு. சயனம்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் கட்டோபனிஷத் படிச்சிருக்கோம். அதுல நச்சிகேத சானவன் சொர்க்கத்துக்கு போவதற்காக காரணங்கள் கேட்டான். முதல்ல அப்பா வந்து அப்பா அவனுடைய சோமனசியத்தை பிரார்த்திச்சான். மூணு வரங்கள், மூணு நாளைக்கு அவன் நச்சிகேத சானவன் ராத்திரி பகலாக சாப்பாடு இல்லாம போய் யமனுடைய வீட்டுல காத்திருந்தான். காத்திருந்த பிறகு, ஐயோ இந்த மாதிரி ஒரு பிராமணன் வந்து நம்ம வீட்டுல நிக்கிறானே, இவனுக்கு ஒண்ணு கொடுக்கலன்னா நம்மள அழிச்சிருமே நம்ம குடும்பத்தையே. ஒரு பிராமணன் பசியோட மூணு நாளைக்கு நான் பாத்துல இருக்கான்னா அவனுடைய ஒய்ஃபு அவனுடைய மந்திரிகள்லாம் ரொம்ப கலவரப்பட்டுட்டாங்க. என்ன யமனே, நீங்க ஜாகிரதையா இருக்கணும் இந்த பையன் கிட்ட அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து அந்த பையனை கூப்பிட்டு அவன் காலை நம்பி அவனுக்கு எல்லாம் பண்ணி, சாரிப்பா நான் வெளியில போயிட்டேன், மூணு நாள் இருக்க முடியல, நீ இருந்தாலும் வைராக்கியத்தோட என்னை பார்க்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நீ இருந்திருக்க, ஆகையினால உனக்கு மூணு வரம் தரேன், நீ மூணு வரத்துல எது வேணாலும் கேட்டுக்கோ அப்படின்னு கேட்டார். மூணு ராத்திரி எங்க காதல தங்கி இருந்ததுனால மூணு வரம் கொடுக்குறேன் அப்படின்னார். அதனுடைய முதல் வரம் என்ன கேட்டேன், சார் எங்க அப்பா கோபத்துல நான் உன்னை யமனுக்கு தந்தேன் அப்படின்னு சொன்னார். அதனால நான் வந்து பிதிருவாக்கிய பரிபாலனத்துக்காக நான் உங்ககிட்ட வந்து விட்டேன். அதனால இப்போ அவருக்கு ரொம்ப மனசு வருத்தப்படுவார். என்னடா ஒரு பையன் தான் அவனை போய் இந்த மாதிரி திட்டிட்டான், அந்த திட்ட பையனும் வைராக்கியத்தோட நேர கிளம்பி யமலோகத்துக்கு வந்துட்டானே அப்படின்னு வருத்தப்படுவார். நான் திரும்பி போனேனே ஆனால் அவர் என்னை சௌமனசியத்தோட அந்த நல்ல மனசோட திருப்பியும் என்னை ஏத்துக்கணும். எவ்வளவு கிள்ளடி பாருங்க, அவன் திரும்பி போவோன்ற முடிவும் பண்ணிட்டாங்க. சாக போறது இல்லை யமலோகத்துக்கு வந்தாலும்ன்றது இன்டெலிஜென்ட்டா முதல் வரத்தை கேட்டான். ஓகே கொடுத்தேன் அப்படின்னார். ரெண்டாவது, சொர்க்கத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடியதான உபாயமாக இருக்கக்கூடிய அக்னி வித்தியை நச்சிகேதே சொல்லணும் அப்படின்னு அவர் அவனுக்கு சயன வித்தியைகள் தான் சொல்லி கொடுத்தார் இல்லையா. ஒரு சயனமானது எப்படி பண்ணணும் அப்படின்றது 360 நாளைக்கு பண்ணணும். காத்தால காத்தால ஒரு இஷ்டக்கையை எடுத்து வச்சு அதை அப்படியே பண்ணணும். ஒரு செங்கலை வச்சு பண்ணணும், சாயங்காலம் ஒரு செங்கலை வச்சு பண்ணணும். இந்த மாதிரி 720 வச்சு அதை ஒரு சயனமாக பண்ணி அதுக்கு நடுவில் அக்னியை வைத்து அதை பண்ணக்கூடியது. இந்த மாதிரி பண்ணக்கூடிய சயனங்களுக்கெல்லாம் நாச்சிகேத சயனம் என்று பெயர் வைப்பார்கள் அப்படின்னு அடிஷனலாக அவரே ஒரு வரத்தை கொடுத்து விட்டார். இப்படி செங்கல்லாம் அடுக்கி நீ வந்து பண்ணக்கூடிய சயனம் எனக்கூடிய ஒரு கர்மா இருக்கு. இந்த சயனத்தை யார் பண்ணுகிறார்களோ அவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போவார்கள். இந்த சொர்க்கத்தில் போகிறதுக்கு ஆசை இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் இந்த சயனத்தை பண்ணினானாக்கா அந்த சயனத்துக்கு பேர் உம்பேரையே வச்சுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். உம்பேரையே வச்சுவிட்டேன், அதனால நாச்சிகேத சயனம் என்று எல்லாரும் இனிமேல் சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மூணாவது கேள்வி கேட்டான். அது உங்களுக்கு எல்லாம் ஒரு மனுஷன் செத்து போனான்னாக்க எங்க போறான், செத்து போன உடனே இந்த சரீரமானது காரண லிங்க சரீரமானது இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க, இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. ஏ எம் பிரேதே சிகிச்சை மனுஷே அஸ்தி தேக்கே நாயம் அஸ்தி சைத்தியக்கே, சில பேர் இருக்குன்னு சொல்றா இல்லைன்னு சொல்றாளே அது எதுன்னு கேட்டார். அவர் சொன்னார், இதெல்லாம் எதுக்குப்பா உனக்கு உனக்கு வேண்டிய விஷயம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒன்றும், உனக்கு வந்து ரூபா தரேன், உனக்கு வந்து குதிரை தரேன், உனக்கு வந்து யானை தரேன், உனக்கு அழகிய பெண்கள்லாம் தரேன், உனக்கு தீர்காயுஷ் தரேன், நீ எவ்வளோ நாள் வாழணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ நாள், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு தெரியும், இந்த இந்திரியங்கள்லாம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இதெல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிடும், எனக்கு இந்த கதையெல்லாம் நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு உடாப்பிடியா நின்றுட்டான். சரின்னு பார்த்தாரு, டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தாரு. இவன் துட்டு கொடுத்தான்னா மயங்க வாங்கிப்பா, அங்க போய் படிப்பா, எம்பிஏ படிப்பா, வாழ்க்கையில முன்னுக்கு வரான், அதெல்லாம் நீங்க சொல்ல வரலாம் எனக்கு தெரியும், நீங்க நான் கேட்கறது சொல்லி கொடுங்கான்னு அவன். சரி இவன் உண்மையிலேயே இவன் நல்ல அதிகாரி தான் அப்படின்னு டிசைட் பண்ணி அவனுக்கு வேதாந்தத்தை சொல்லி கொடுத்தார் கட்டோபனிஷத்துன்னு பார்த்தோம். இந்த கதையில என்ன முக்கியம், நமக்கு என்ன இதெல்லாம் முக்கியம் இல்லை, நாச்சிகேத சயனம்னு அந்த சயனத்துக்கு சயனம் எனக்கூடிய ஒரு வைதிக கர்மா இல்லையா, சோமயாகங்கள் பண்ற மாதிரி சைனம் பண்ணுவார்கள் என்ன சிதக்னி இல்லையா, அதுல பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு பேரு. நம்ம தீட்சிதர்கள்லாம் சொல்றதை நீ கேள்விப்பட்டேன், இவர் சோமயாகம் பண்ணியிருக்கார், சைனங்கள்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சயனம் தான், இந்த சயனமானது 5 விதமாக இருக்கிறது சயனங்கள். சாவித்திரம், நாச்சிகேதம், தாதுர்ஹோத்ரியம், வைஸ்வசிரிதம், ஆருணகேதகம் அப்படின்னு 5 விதமான சயனங்கள் காடக பிரகரணத்துல சொல்லியிருக்கு.
அதுல ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது சாவித்திர சயனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த அருண பிரச்சனம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு போதாயனர் என்ன சொல்லியிருக்கார், அப்பா இது சூரிய நமஸ்காரத்துக்குன்னு சொல்றது சரி, அது இல்லைன்னு சொல்லல, ஆனா இதுல இருக்கக்கூடிய அந்த அந்த பிரக்கிரிய எல்லாம் பாத்தீங்கன்னா, பிரயோகங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அது ஆருண கேதுக்க சயனம் அப்படின்னு ஒரு சயனம், அருமையான ஒரு சயனம், அது பார்க்கணும். ஆருண கேதுக்க சயனம் பண்ணுவதற்கு யூஸ் ஆகக்கூடிய மந்திரங்கள் தான் இந்த அருண பிரச்சனத்துல வரக்கூடிய, அதை தெரிஞ்சுக்கணும். ஆருண கேதுக்க சயனம் அப்படின்றத எப்படி பண்ணுவா அப்படின்னு பார்த்தா, உத்தர வேதியில இதை பண்ணுவார்கள். என்ன பண்ணுவாங்க, ஒரு பள்ளத்தை தோண்டுவார்கள், பெரிய பள்ளமா ஒண்ணு தோண்டுவார்கள், நல்லா ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி இருக்க மாதிரி தோண்டி அதுல ஜலத்தை விட்டு இல்லையா, அதுல தாமரை இலை எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல தாமரை தண்டெல்லாம் போட்டு, அதுக்கு மேல அதுல ஒரு ஆமையை போட்டு, அது கவனிக்கணும், அதுக்கு மேல பலகை போட்டு, அதுக்கு மேல மணல்லாம் பரப்பி, அதுக்கு மேல அக்னியை பிரதிஷ்டை பண்ணணும். எவ்வளவு காரியம் இருக்கு பாருங்க, இப்படி பண்ணக்கூடியது தான் இந்த ஆரண கேதுக்க சயனம். குருவி கலம்பான்னு ஒரு சின்னதா அந்த மூணு இதோட இந்த ஸ்ரீவித்யா பூஜை எல்லாம் ஒரு வளக்கேத்துவா பாத்திருக்கீங்களா, அந்த அப்படி ஒரு சின்ன சின்ன மாதிரி இருக்கும், அதுக்கு மூணு இது இருக்கா மாதிரி இருக்கும், அத மாதிரி மண்ணுல கிடைக்கிறது, அது குருபான்னு அதுக்கு பேர், அது கிடைக்கிறது எல்லா இடத்துலயும். நீங்க இப்ப அந்த பாட்டருக்கு தெரியும், இவ போய் இது மாதிரி ஆரண்ய கேதுக்க சயனம்னா அவன் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுக்கும், 300-400 இது அந்த மாதிரி பண்ணி தருவோம். இது எல்லாத்தையும் ஒரு ஒரு இடத்துல வச்சு, அதுல ஒரு ஒரு தாமரை இலையை அது மேல வச்சு, இல்ல ஒரு சொர்ணத்தை வச்சு, இப்படி இதுல இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி 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 சொல்லி, உபத தாதி உபத தாதி உபத தாதி இன்னும் வச்சு வச்சு சொல்லி சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சயனம் அது, அப்படி எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் நிறைய பட்சணங்கள் எல்லாம் பண்ணி அந்த குபேரனை வர வச்சு இல்லையா, அவன் வைவஸ்வத்தனுக்கு மேல ஆவாகனம் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த பட்சணங்களை எல்லாம் ஒரு ஹோமம் வளர்த்து, அதுல போய் ராஜாதி ராஜாய பிரசஹ்ய சாகினே நமோ வயம் வைஸ்ரவனாய் வைஸ்ரவனாய வைஸ்ரவணனுக்கு பண்ணக்கூடியது, குபேரனுக்கு பண்ணக்கூடியதாக ஒரு ஹோமம் ஒண்ணு பண்ணி அதை முடிக்கிறது வழக்கம் சாயங்காலம் இல்லையா. இதெல்லாம் பெரிய காரியமா அப்படி பண்ணி முடிச்சு பண்ணக்கூடியதான ஒரு சயனத்துக்கு பேரு ஆருண கேதுக்க சயனம் அப்படின்னு. அதெல்லாம் எங்க வருது, இதுலயே உங்க நமக்கு போக போக நம்ம பார்க்க போறோம் ஆருண கேதுக்க சயனம். இந்த ஆருண கேதுக்க சயனத்துக்குத்தான் இது வந்து பிராக்டிக்கலா மீமாம்சா ரீதியா பார்த்தா அதுக்குதான் யூஸ் ஆகிறது. அதை தவிர இப்படி இப்ப ருத்ரமானது எப்படி நமக்கு ஹோமம் பண்றதுக்கு யூஸ் ஆகிறதோ இல்லையா, ருத்ரம் எனக்கூடிய ஒரு கர்மாவுக்கு யூஸ் ஆகிறதோ, ஆனாலும் அந்த ருத்ரத்தை நாம எல்லாம் எப்படி வச்சிருந்தோம், தலையில வச்சு கொண்டாடிட்டு ஈஸ்வர ஆராதனத்துக்கு யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி இதையும் இது வந்து இந்த ஆருண கேதுக்க சயனத்துக்கு யூஸ் பண்ணாலும், அது எதுக்காகத்து உத்தர வேதியில பண்ணக்கூடிய கிருதுக்கள்ல உத்தர வேதி இல்லாமல் எந்த கிருதவும் பண்ண முடியாதுன்னு ஒரு கண்டிஷன், ஆகையினால் அது ஆருண கேதுக்க சயனம் இப்படி உத்தர வேதியில பண்ணக்கூடிய, உத்தர வேதினா வடக்கு பக்கம் இந்த மாதிரி போட்டு பண்ணக்கூடியதான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இல்லையா. இப்போ இன்னொன்னு ஒண்ணு, இப்ப எப்படி இந்த அருண பிரச்சனமானது ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இது எந்த கான்டெக்ஸ்ட்ல வந்ததுன்னு பார்த்தோம். இப்ப சூரியனை பத்தி தானே ஆரம்பிக்கணும், ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்க ஜலத்தை பத்தி ஆபம் ஆபாம பசர்வாஹான்னு ஆரம்பிக்கும் போது தண்ணி எங்க இருந்து சார் வந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அங்க ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கணும், நீங்க ஓஷதிகள் பிரார்த்தனையும் அக்னி பிரார்த்தனையும் அன்ன பிரார்த்தனையும் ஜலதேவத்தையினுடைய பிரார்த்தனையும் எல்லாம் எதை எதை சார்ந்து இருக்கு தெரியுமா உங்களுக்கு, மழையை பற்றிய பிறந்த எல்லாம் சூரியனோட சம்பந்தப்பட்டதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த சூரியனை வேண்டணும்னாக்க நீங்க என்ன பண்ணணும், நேர சூரியனை வேண்டலாம் இல்லைன்னாக்க ஜலத்தை வேண்டது, இந்த சசியங்கள்லாம் வருது இல்ல பூமியில இருந்து வருது, எதனால வருது, அதெல்லாம் சூரியனுடைய ஒளிக்கதிர் இல்லாம நம்ம நெல் வருமா, நமக்கு சாப்பாடு கிடைக்குமா, இப்படி எல்லாம் பாக்குறதுனால எல்லாமே பிரத்யக்ஷ தெய்வமான சூரியன் கிட்டந்தான் வருது. நாமெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டு ஆரோக்கியமா இப்படி பேசிட்டு ஜாலியா இருக்கோம்னா, அதுக்கு நம்ம யாரு ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு நமஸ்காரம் பண்ணணும் நம்ம அப்படின்னாக்க, நாம சாப்பிடுறது அந்த சசியங்களுக்கு, அந்த தேவதைக்கு, அந்த தேவதைக்கு நமஸ்காரம் பண்ணா அது எங்க போய் சேர்றது,
சூரியனுக்கு போய் சேர்றது. அக்னி இல்லாம நம்ம சமைப்போமா? அக்னிக்கு நமஸ்காரம் பண்றேன். அந்த அக்னியானது சமைச்சோம்னா அது யாருக்கு போய் சேர்றது? சூரியனுக்கு போய் சேர்றது. ஜலம் இல்லாம அன்னத்தை வடிக்க முடியுமா? ஜலம் தானே எனக்கு உயிரையே கொடுக்கறது. அந்த ஜலம் சாப்பிடாம இருந்தாக்க என் உயிரே நிக்காது தாகத்துக்கு, இல்லையா? அது மாத்திரம் இல்ல, வைத்திய கர்மா பண்ணணும், நல்ல கர்மா பண்ணணும்னு ஸ்நானம் பண்ண வேண்டியிருக்கு, பானம் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்நான பான ஆதிகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஜலம், எவ்வளவு வசதியான ஜலம், அந்த ஜலத்தை இல்லையா பிரார்த்தித்தோமே ஆனால் அது அதன் மூலமாக எங்கே போய் சேருகிறது? அது சூரியனை போய் சேருகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அருண பிரச்சனத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த அருண பிரச்சனம் அப்படின்றதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க, அருணோபனிஷத்து அப்படின்னு பேரு, இல்லையா? அருணோபனிஷத் அப்படின்னு இன்னொரு பேர். இத லக்ஷ்மி தேவர் என்ன பண்றார், இந்த சௌந்தரிய லகரி வியாக்கியானம் பண்ணும் பொழுது அப்பப்போ இந்த உபனிஷத்துல இருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்காரு. ஏன்னா மன்மதனை பத்தி அங்க நிறைய வருது. சோ அங்குலி வையத்து அப்படின்லாம், சதம் மணிம விந்தது அப்படின்லாம் வருது. அவனுக்கு கை இல்லை, விரல் இல்லை, ஆனா மோதிரம் போட்டுட்டு இருந்தான். அவன் கழுத்து இல்லை, ஆனா மாலை போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மன்மத வித்தியை சொல்லக்கூடியதாக இருக்கிறது, ஸ்ரீ வித்தியை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால இந்த அருணோபனிஷத்துன்றது வந்து அது என்ன அப்படின்னாக்கா, அருணோபனிஷத் அப்படின்னு ஸ்ரீ வித்யோபாசகர்கள்லாம் இதை தலையில கொண்டாடிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி திரிஷதி இல்லை, நம்ம பார்த்துருக்கோம் திரிஷதியினுடைய பலஸ்ருதியில இந்த மந்திரங்களை எல்லாம் எடுத்து கையாள்ற, அருண பிரச்சனத்துல சொல்லக்கூடிய மந்திரங்கள் தான் பலஸ்ருதியாக சொல்லியிருக்கு. ஆகையினால இது மோட்சத்துக்கும் அம்பாளுக்கும் சூரியனுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன். இது எல்லா ஆலின் பேக்கடின் ஒன்று மாதிரி இந்த அருண பிரச்சனமானது அப்படி ஒரு வசதியாக இருக்கு, இல்லையா? இந்த சூரிய நமஸ்காரம்ன்றது எப்படி இருக்குன்னா, 130 பஞ்சாதிகளுடன் கூடிய பஞ்சாஷத் அப்படின்னு பேரு. பஞ்சாதினாக்க 50 வார்த்தை ஆன உடனே ஒரு பஞ்சாதி சொல்லிட்டு நிறுத்திட்டு திருப்பி முதல்ல இருந்து அந்த பஞ்சாதியை சொல்லுவாங்க. இப்படி சொல்றதுக்கு பேர் தான் அத்தியாயம். ரெண்டு தடவை சொல்லுவாங்க, இல்லையா? இதுக்கு பஞ்சாதி சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? இப்பதான் ஒரு 4 பஞ்சாதி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு வர வாத்தியார். நீங்கன்னா பஞ்சாஷத்துன்னு 50 வார்த்தைகளுக்கு ஒரு ஸ்டாப். இந்த மாதிரி 50 வார்த்தைகளுக்கு ஸ்டாப் ஆஃப் பண்ணி 5 பஞ்சாதி சொன்னா 250 வார்த்தை சொல்லி கொடுத்துருக்காருன்ற அர்த்தம் அந்த சிஷியனுக்கு. அது அப்புறம் அவன் திருவ போடணும், அவன் திருப்பி 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 அதை சொன்னான். அடுத்த நாள் காலையில வந்து வாத்தியாருக்கு சொல்லி காமிக்கிறான். அப்பதான் அவனுடைய பிரெயின்ல அது போய் தங்கிடும். அதுக்கப்புறம் தான் மேல் படத்துக்கு போவார். இப்படின்னு நடக்கக்கூடியது சம்பவம். இப்படி 130 பஞ்சாதி கூடினது இந்த அருண பிரச்சனம். அதனால அந்த நாள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தாங்க, எல்லாருமா ஒன்று கூடி குளத்து காவேரி கரைக்கு போய் நின்றுட்டு 130 நமஸ்காரங்கள் ஒவ்வொரு பஞ்சாதி சொல்லி ஒரு நமஸ்காரம், இப்படி 130 பஞ்சாதிகள் சொல்லி 130 நமஸ்காரங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம், அது கலசலத்தில் ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் சகல தேவதைக்கும் எல்லாத்தையும் பண்ணி இந்த தூபம் தீபம் நைவேத்தியம் அதெல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு நமஸ்காரம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அது அப்படின்றது குறைஞ்சி போய் என்னாச்சு, நிறைய பேர் இந்த புஸ்தகங்கள்லாம் போட்டதுல இப்ப என்னாச்சு, 32 அணுவாக்கங்கள் இருக்கு இல்லையா, அதனால 32 நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பித்து, இல்லையா? ஒவ்வொரு அணுவாகம் முடியும் பொழுது இப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஒரு முழுவதும் சாயா சம்யாசமேத ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமி நே நமஹா ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணார்கள். இந்த நமஸ்காரத்தினால அரோக திடகாத்திரமும் ஆயுள் அபிவிருத்தியும் அபமிருத்திய தோஷமும் இஷ்ட தேவதா பிரசாதமும் இந்த நாளும் ஒரு ஒரு வியாழக்க ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இவன் சொன்னானே ஆனார். அதுவும் ஹஸ்த நட்சத்திரங்கள் கூடின ஞாயிற்றுக்கிழமையில சூரியோபனிஷத்தோட சொன்னான்னாக்கா விசேஷ பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு, இல்லையா? அதே மாதிரி சப்தமி அன்னைக்கு பானு சப்தமி அப்படின்னு பஞ்சாங்கத்துல போடுவோம். அன்னைக்கு அவசியம் பண்ணித்தான் ஆகணும் இந்த அரண பிரச்சனத்துல முழுக்கமாக பண்ணோம். பண்ணா என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா, அரோக திருட காத்திரம், காத்திரம்னா இந்த உடம்பு, ரோகம் இல்லாத திருடமான இல்லையா வஜ்ரம் போன்ற ஒரு சரீரமானது நமக்கு இருக்கும், வியாதி வைக்க இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன பகவானால வேதத்துல குறிக்கப்பட்டதான வயசு இருக்கோ ஆயுஷ் இருக்கோ அந்த ஆயுஷ் அதுக்கு நடுவுல ஒண்ணு கட்டுக்கிட்டெல்லாம் போகாது. இப்படி நீ ஆயுள் அபிவிருத்தி
அதுக்கப்புறம் அபமிருத்தியு, வீட்டில் இந்த கெட்ட அகாலத்தில் மரணம் அடையிறது அப்படின்ற ஒரு துக்கங்கள்லாம் இந்த புத்திர சோகங்கள்லாம் வரவே வராது இதை படித்தான்னா. அது மட்டும் இல்லை, இஷ்ட தேவத்தையே பிரசாதம் உங்களுக்கு இந்த அருணனை நீங்கள் வழிபட்டிருக்கீங்கன்னா நீங்கள் எல்லா சாமியும் வழிபட்டதான புண்ணியம், இஷ்ட தேவத்தை கிராம தேவத்தை இவர்கள் கிட்ட அனுகிரகங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து கணக்குன்றதுனால ரொம்ப வசதியாக இதை சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்படி இதில் ஆறு அணுவாகங்கள் முதல்ல வரக்கூடியது, சூரியனை காலஸ்வரூபியாக தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதற்கு பிறகு ரித்துக்களாக அதுதான் பரிணாமம் மாறுது அப்படின்னு சொல்ல போறது. அதுக்கப்புறம் எட்டு மூர்த்திகளாக பரிணாமத்தை அடைகிறது அப்படின்னு தான் சொல்லி, மகாமேரும் நஜஹாதி அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் இந்த மகாமேருக்கு போய் இந்த சூரியனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னா சொல்லி ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் எட்டாவது அணுவாகத்துல மனுஷனுக்கு மரணம் எப்படி வருது அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியது, எப்படி உதயாஸ்தமங்கள்னால ஒவ்வொருத்தருடைய ஆயுளையும் அது எப்படி ஒரு நாளா கணக்கிடப்படுகிறது, எப்படி நமக்கு எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா கேலண்டரை ஒரு ஒரு சீட்டு கிழிக்கும் போதும் நினைச்சு பாருங்க, டெத் நியரிங், ஒரு நாள் போச்சு உங்களுடைய வாழ்க்கையில, பிரம்மா கொடுத்த ஆயுள்ல ஒரு நாள் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பிராணாயாமம் முதலிய விஷயங்கள், அப்புறம் உஷ்ணத்தினால வர கோளாறு அதுக்கு உண்டான சிகிச்சை இதெல்லாம் சொல்ல போறது. இப்படி சூரிய பகவான் சாட்சி தெய்வமாக இருந்து கொண்டு கர்ம பலன்களை எல்லாம் கொடுக்கிறார் அப்படின்ற விஷயத்தை, சூரியனை உபாசிக்கிறவர்களுக்கு அபமிருத்தி பயம் இல்லை அப்படின்லாம் சொல்ல போறது. இப்படி எல்லாம் சொல்லி காயத்ரி உபாசனை ஸ்ரீ வித்யா ஆத்ம ஞானம் இதுல எல்லாம் வராது. இதுல முக்கியம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச மந்திரமானது, யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி அப்படின்னு 22வது அனுவாகத்துல மந்திர புஷ்பம் வருது. நிகரிஸ்வைர சமாயுதைஹி காலைர் ஹரித்வமா பண்ணைஹி இந்திராயாகி சகசிரை அக்னிர் விப்ராஷ்டி வசனஹா வாயுஸ்வேத சிகர் துர்கஹா. அது இங்கதான் வருது. அக்னே நய சுபதா ராயே அஸ்மான் தேவமயினானி வித்வான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாம் இந்த அரண பிரசனத்துலதான் வருது. அதுக்கு உண்டான சாயனர் இங்கதான் எழுதியிருக்காரு. ஆகையினால ரொம்ப முக்கியமான வைஸ்வானர் யஜ்யமா இருக்கட்டும் மோக்ஷ சாதனமாக இருக்கட்டும் எல்லாம் இப்படி 32வது அனுவாகத்துல போய் சம்பத்சர விரதம் அப்படின்னு சொல்லி, தபஸ்வி புண்ணியோ பவதி தபஸ்வி புண்ணியோ பவதி அப்படின்னு பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த அருண பிரசனம். இவ்வளவு உயர்ந்ததான ஒரு அருண பிரசனத்தை அந்த கஜானனையும் அந்த சூரிய பகவானையும் வேண்டி நாம ஆரம்பிப்போம். அதுல கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சாயன பாஷ்யத்தை அப்படி படிச்சு காமிக்கிறேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக எப்படி பாஷ்யம் பண்றாரு அப்படின்றது நமக்கு தெரியுமோன்னு. வேத பாஷ்யம் ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை அவர் சொல்லுகிறார் அப்படின்னு நமக்கு காமிக்க போறது. இப்போ முதல்ல பத்ரம் கர்ணே விஸ்ருணியாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாக்ஷ பிர்ஜயத்ராஹ திரையரங்கை ஸ்துஷ்டுவாகும் சஸ்தனூபிஹி யசேம தேவஹி தம் யதாயுஹு ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பத்யர் ததாது. ஓம் ஓம் சாந்தி 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 அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் துன்பமானது மூணு வகையாக இருக்கு, ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம். இந்த உடல் சம்பந்தமான நோய் உடல் சம்பந்தமான உறவினர்கள் பிரிவு இதெல்லாம் ஆத்தியாத்மிகமாக இருக்கிறது. அப்புறம் இந்த தேடு பாம்பு இதனால வரக்கூடிய வண்டு இதனால பூச்சி இதனால வரக்கூடியதெல்லாம் ஆதி பௌத்திகம். இடி மழை இல்லை புயல் சுனாமி போன்றவைகள்னால வரக்கூடியது ஆதி தெய்வீகம். இப்படி மூன்று விதமான துன்பங்களும் நமக்கு வரக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுவது தான் இந்த ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்லக்கூடிய. இது யஜுர்வேதத்தில் வரக்கூடிய மந்திரமாக இருக்கு, அதர்வ வேதத்துக்கு சேர்ந்ததான சாந்தி மந்திரமாக இருந்தாலும் இது யஜுர்வேதத்தில் படிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த சாந்தி சொல்லும் பொழுது பூர்ணமத பூர்ல சொல்லும் பொழுது சாந்தி 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 அப்படின்னு முடிப்போம். இதுக்கு சாந்தி 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 அந்த கடைசியில அந்த திகிய அப்படி மேல நோக்கி சொல்லணும். இது என்ன சொல்றது, ஏ தேவர்களே
பத்ரம் கர்ணேபிஹி சுனியாம தேவாகா, தேவாகா கர்ணேபிஹி பத்ரம் சுனியாம, எங்களுக்கு நல்லதையே என்னுடைய காதுகள் கேட்கட்டும் அப்படின்னு சொன்னோம். யஜத்ராஹ அக்ஷபிஹி, என்ன உங்களை பூஜிக்கக்கூடிய நாங்கள் அக்ஷபிஹி பத்ரம் பஷ்யம, நாங்கள் நல்லதையே எங்கள் கண்களால காண்போமாக. ஸ்திரங்கை ஸ்துவாகும் சஸ்தனூபிஹி, ஸ்திரமான அங்கங்கள் உறுப்புகளோட இந்த உடல்கள்னால உங்களை போற்றும் நாங்கள் இல்லையா. தேவஹி தம் யதாயு, தேவர்கள் எங்களுக்கு எவ்வளவு ஆயுஷ் போட்டிருக்காங்களோ அந்த ஆயுஷ் வரைக்கும் நாங்கள் அடைய வேண்டும், விஷயம அடைவோமாக. ஹே இந்திரா விருத்தஸ்ரவாகா இந்திரா, ரொம்ப பெரியவரா இருக்கக்கூடிய பெரும் புகழ் வாய்ந்த இந்திரனே, நகா ஸ்வஸ்திஹி, எங்களுக்கு ஸ்வஸ்தியை அளிக்கட்டும். விஸ்வே வேதாகா பூஷா, எல்லாவற்றையும் அறிந்த பூஷா எனக்கூடிய சூரியன், நகா ஸ்வஸ்தி ததாது, எங்களுக்கு ஸ்வஸ்தியை கொடுக்கணும். அரிஷ்ட நேமிஹி தார்க்ஷ்யா, எப்படி வண்டி சக்கரத்துல ஒரு நேமி இருக்கோ அப்படி இருக்கக்கூடிய கதியை உடைய அந்த கருடனானவன், வண்டி மாதிரி போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த கருடனானவன், நகா ஸ்வஸ்திஹி ததாது, எங்களுக்கு ஸ்வஸ்தியை அளிக்கட்டும். தேவகுருவான பிருகஸ்பதி ஸ்வஸ்தி ததாது இல்லையா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இப்படி சொல்லி பார்த்தோம். பத்ரம் கர்ணே பிஹின் சாந்தி படிக்க முடியும். திருப்பியும் ஒரு தடவை பத்ரம் கர்ணே பிஷுனியாம தேவாஹ பத்ரம் பச்சே மாக்ஷ பெருஜயத்ராஹ திரைரங்கை சுட்டுவாகும் சஸ்தனூபிஹி விஷேம தேவஹி தம் யதாயுஹ ஸ்வஸ்தி நைந்தோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்றது. ஆபம் ஆபாம பசர்வாஹ அஸ்மாத் அஸ்மாதிதோ புதஹா அப்படின்னு சொன்னார். இப்போ இதுல இன்னொரு விஷயம், நோட்டபிள் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, கர்ணேபிஹி அப்படின்னார், அக்ஷிபிஹி தனூபிஹி. ஏன் சார் இது வந்து சாந்தி மந்திரம்ன்றது, குருவும் சிஷ்யனும் சொல்லக்கூடியது சாந்தி மந்திரம் இல்லையா. எல்லாம் டியல் வந்துதான், சகனௌ சகனாபவது சகனௌ குணத்து சக வீரியம் கரபாவஹே, எல்லாம் டூயல்ல தானே இருக்கு. இங்க பார்த்தாக்க எல்லாம் புளூரல்ல இருக்கு. அது ஏன் சார் இந்த வேதத்துல வரக்கூடிய சாந்தி மந்திரத்துல எல்லாம் புளூரல், கர்ணேபிஹி அக்ஷபிஹி தனுபி எல்லாம் பண்மை எல்லாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கூட இருக்கிறவா மற்றவர்களுக்கும் சேர்த்து இது பண்ற மாதிரி ஆகும். அதான் இதுல இருக்கக்கூடிய விசேஷம், கூட்டு பிரார்த்தனைக்கு சௌகரியமாக இருக்கக்கூடியதான ஒரு, அது ஒரு தனி விசேஷம். இந்த பத்ரம் கர்ணேபி சுனியாம தேவாஹா அப்படின்னு, இப்படித்தானே நம்ம சேர்ந்துதானே சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்றோம். அதனால பலன் வந்து எல்லாருக்கும் போகணும்ன்ற அந்த கேத்தாலிசிட்டியும் இந்த மந்திரத்துல பார்க்க முடியுது. அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஸ்வஸ்தி ததாது அப்படின்னு சொல்லிட்டு ஆபம் ஆபாம பசர்வாஹா அப்படின்னா, ஆபம் ஆபாம பசர்வாஹா அஸ்மாத் அஸ்மாதிதோ புதஹா அப்படின்னு, ஆபமாபாமப சர்வாஹா அப்படின்னாரு, அஸ்மாத் அஸ்மாதிதோ முதஹா அப்படின்னு இருக்கு. இப்போ இத இதுக்கு சாயனர் பாஷ்யத்தினுடைய ஒரு டேஸ்ட், நான் ஒரு ஒரு தடவையும் படிக்கல, முதல்ல ஆரம்பத்துல அதை கொஞ்சம் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் எப்படி எழுதுறார் அந்த இதுன்னு பாருங்க. ஆபமாபாமப சர்வாஹா அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆபமாபாப் இதி பஞ்சபிஹி மகாம்நாப்னிபிஹி உஷ்ணோதகம் அப்படின்னு பாஷ்யத்துல எழுதுகள். அதனால இது நம்ம சூரிய நமஸ்காரம் பக்தியா படிக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எங்க யூஸ் ஆகுது, வேதத்துல எப்படி அது யூஸ் ஆகுது, எப்படி ஆரணத்துல யூஸ் ஆகுதுன்றதையும் அவர் சொன்னான். இவர் என்ன பண்ணாரு, உபததாதி இது அனுவர்த்ததே ஆபமாபாமபம் அப்படின்னு சொல்றது கூடிய பின்னாடி வரக்கூடிய பஞ்சபிஹி மகாநாம்னிஹி இந்த அஞ்சு மந்திரங்களையும் நீங்க என்ன பண்ணும், உஷ்ண உதோக்தகம், உஷ்ண உதோகத்தை உதகம் அப்படின்னா கையில வெண்ணி கொஞ்சோண்டு சூடாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வைத்து கொண்டு சொல்ல வேண்டியது மந்திரம் இது அப்படின்னு பிரயோக சாஸ்திரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னார். சர்வ அகம் ஆபமாபாம பசர்வாஹா சர்வாஹா அபஹா, ஏன் சார் சர்வாஹா அபஹான்யா, தண்ணி எல்லாமும் தண்ணி தான் அப்படின்னு, எப்படி எல்லாமும் தண்ணி ஆகும் அப்படின்னு சொன்னா எந்த அர்த்தத்துல சொல்றோம் அப்படின்னாக்க, சர்வதேசாவர்த்தினி
ஜலானி அப்பாம் புனகா புனகா பிராப்தவான் அஸ்மி. உலகத்துல எல்லா இடத்துலையும் ஜலமானது காணப்படுகிறது. அந்த ஜலமானது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஜலாபிமானி தேவதைகளை பிரார்த்தனை பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஜலானந்தான் நமக்கு திருப்பி திருப்பி கிடைக்க வேண்டியது. அதனால ஜலம் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையில, அதனால நமக்கு ஜலத்துக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்கும். காசு கொடுத்தெல்லாம் வாங்கி ஜலம்லாம் குடிக்க கூடாது. எல்லா இடத்துலயும் நீர்நிலை இருக்கு, அங்க போறோம் குடிச்சா அதுல இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சா இம்யூனைசேஷன் பவர் இருக்கு, எனக்கு எந்த வியாதியும் வராது இல்லையா. ஆகையினால அப்படித்தானே இருந்தது நம்ம ஊர், நம்ம கிராமங்கள்லாம் அப்படித்தானே இருந்தது. எங்க பார்த்தாலும் புனப்புனகா பிராப்தமான அஸ்மி. நல்ல கிராமத்துல நிறைய நதிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நான் வாழ வேண்டும், எனக்கு இந்த தண்ணி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சூரியனை நோக்கி ஜலத்தை வைத்து கொண்டு ஜல அபிமானி தேவதைகளை பிரார்த்தனை பண்றான். இது எங்க போறது? கடைசியா சூரியனுக்கு போறதுன்றதை முதல்லயே அதுக்குதான் டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்டேன். ஆபமித்திய தீப்சா பௌனகா புண்ணிய பௌனகா அந்யம் லபதே. ஏ சார், ஆபம் ஆபஹா அப்படின்னால தண்ணின்னு எனக்கு தெரியும். ஆபம் ஆபாம்னு ரெண்டு தடவை எதுக்கு தீப்சா அப்படின்னு டூ டைம்ஸ் அதை சொல்லுவானே அப்படின்னு சொன்னா அதுல புண்ணியத்துக்காக திருப்பி திருப்பி சொன்னா அவங்களுக்கு புண்ணியம், அதற்காக சொன்னது. சரி, ஆபகானால அப்புனால ஒண்ணுதானே அப்படின்னாக்கா அது வேதம் அப்படிதான் படிக்கும், அது சுரத்துக்கு ஏத்த மாதிரி பார்க்கும். அதனால சாந்தசம் தீர்க்கம், அந்த தீர்க்கமானது எதுக்காக வந்தது தெரியுமா? ஆபம் ஆபாம் அப்படின்னு அது சாந்தச பிரயோகம் வா அப்படின்னு சொன்னாரு. ஜலலாபாய ஸ்தான விசேஷாக நிர்திஷ்யதே. ஜலமானது அந்தந்த ஸ்தானத்துல விசேஷமாக இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொன்னது. அதுக்கு இந்த வீப்சா திருப்பி திருப்பி வரணும் அப்படின்றதுக்காக எப்படி ரெண்டு தடவை படிக்கப்பட்டதுப்பா, உனக்கு நிறைய வரணும்ன்றதுக்காக அப்படின்னு சொல்றாரு. ஜலசியானி ஜலாசியம் அப்படின்றது என்னென்ன? கங்கா, சரஸ்வதி, யமுனா, கோதாவரி, காவேரி ஆதீனி வித்யந்தே. இது எல்லாம் கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நம்பதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு வேண்டாம். ஜல அபிமான தேவதைகள் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய தேவதைகள். தஸ்மாத்து ஆகையினால சர்வஸ்மாத் ஜலஸ்தானாத்து பிராப்தவான் அஸ்மி இது பூர்வத்திர அன்வயா. இப்படி நீங்க அன்வய பண்ணணும், எனக்கு இப்படி இந்த தண்ணிகள் எல்லாம் எல்லா இடத்துலயும் நினைக்கணும், இவர்களை நான் பிரார்த்திக்கிறதன் மூலமாக எனக்கு அமோகமாக ஜலமானது கிடைக்க வேண்டும். அது மாத்திரம் எப்படி? இதோ முதஹா என்ன அஸ்மாத் அஸ்மாதிதோ முதஹா, அதுக்கு வியாக்கியானம் பண்ண. இதோ முதஹான்னா என்ன அர்த்தம்? பூலோகத்திலேயும் சொர்க்கலோகத்திலையும், இந்த லோகத்துல மாத்திரம் எனக்கு தண்ணி கிடைச்சா போதாதுப்பா, நான் சூரிய உபாசனை பண்றேன், உன்னை நம்பி வார வாரம் அன்ன பிரச்சனத்தை பிடிக்கிறவன், எனக்குடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இறந்த உடனே நிச்சயமா மேல்லோகம்தான், கீழோக போறதுக்கு சான்ஸே கிடையாது, அங்க போனாலும் அங்க எனக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும், சௌகரியமாக இந்த ருசியான ஜலமானது எனக்கு எல்லா இடத்திலையும் சமிருத்தியாக கிடைக்க வேண்டும். தஸ்மாதபி உபயஸ்மாத் ஜலம் பிராப்தவான் இது அன்பயா. இப்படி ரெண்டு இடத்துலையும் இந்த லோகத்திலையும் சௌக்கியமாக ஜலத்துல வைத்து கொண்டு இருக்கணும். அந்த லோ தாம் ஏதாம் சர்வஜல பிரத்தின் அக்னிவாயு சூர்யாக சம்பாதையந்தூ. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் மூணு தேவதைகள் இருக்கிறார்கள் பா. யார் அவர்கள் அப்படின்னாக்க அக்னி வாயு சூர்யாஹா அப்படின்னு அடுத்த லைன்ல சொன்னார் பாருங்க. அக்னிர் வாயுஷ்ட சூரியஸ்ட சஹசஞ்சஸ்கரர்தியா அப்படின்னாரு. அக்னிர் வாயுஷ்ட சூரியஸ்ட, நம்ம எல்லா ஹோமமும் ஆரம்பிக்கிறதுனால முதல்ல ஆகுதி எப்படி கொடுக்கலாம்? அக்னேயே ஸ்வாஹா அக்னேயே தன்னமமா, புவஸ்வாஹா வாயவ இதன்னமமா, சுவஸ்வாஹா சூர்யா இதன்னமஹா, ஓம் பூர்புவ சுவஸ்வாஹா பிரஜாபதய இதன்னமமா அப்படின்னு எல்லாத்துக்கும் இந்த மூணு தேவதை அக்னிர் வாயு, இந்த மூணு தேவதைகள் தான் நமக்கு இந்த ஜலத்தை அதிகமாக சம்பாதிப்பதற்கு காரணமாக இருக்கும் போது. அகம் தைஹி தேவைஹி, அந்த தேவர்களை நான் இப்பொழுது பிரார்த்திக்கிறேன். எதுக்காக அப்படின்னா சஹசஞ்சஸ்கரத் தியா, சஹ சஞ்சஸ்கரஹா அப்படின்னா சம்ஸ்காரார்த்தம் அப்படின்னு, சஞ்சஸ்கரஹா சம்ஸ்கரோமி இத்தியர்த்தம். அதனால சஹ அப்படின்னாக்க கூடின, எதற்காக? ருத்யா சஹ அப்படின்னா சமிருத்தியாக எனக்கு கிடைக்க வேண்டும் என்று.
ஜலமானது எனக்கும் நல்லா குளிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அண்ணா குளிக்கணும், எனக்கு நல்ல ஜலம் ஜாகம் எடுத்ததுன்னா நல்ல ஜலமாக எனக்கு கிடைக்க வேண்டும், நான் சமைக்கணும்னா நல்லா இன்னைக்கு அந்த தண்ணியில தான் டேஸ்ட் இருக்கு இல்ல, நான் தோசை மாவு கரைச்சாலும் சரி பச்சனங்கள் பண்ணோனாலும் சரி அண்ணமா திருப்பியை மியூட் பண்ணிருக்கான்னு நினைக்கல தேவி புவன சுவரி புத்திரவத்வாய மே சுத புத்திரவத்வாய மே சுத வாயவஹா ஏவ அஸ்வஸ்தானியா ஓடாரஹா யாசாம் அபாம் சா வாய் பஸ்வாஹா அப்படின்னார். இந்த வாய் பஸ்வாஹா ஓ ஜலாபிமானி தேவதைகளே, நீங்கள்லாம் காற்றாகிய குதிரை மேல ஏறி இங்கும் அங்கும் சஞ்சரிக்கிறீர்கள் இல்லையா, அது எப்படி அப்படின்னாக்க இந்த ஜலாபிமானி தேவதைகள்லாம் ரொம்ப ஃபாஸ்டா குதிரையில போடுற மாதிரி இந்த வாயுக்கள்லாம் ஓடுறது இல்லையா, அப்படி போடக்கூடிய அந்த வாயு தேவதையும் கொஞ்சம் இருந்து உங்களுடைய பிசி ஷெட்யூல்ல எனக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. மரீச்சி ஆத்மானோ அத்ருஹா அப்படின்னாரு. மரீச்சி அப்படின்னாக்க ஆதித்ய ரஷ்மயஹா மரீச்சி ஏவ தாதாரஹா யாசாம் அபாம் தா ரஷ்மி பதேஹா, அவர் ஆதித்ய ரஷ்மிக்கு கத காரணமாக இருக்க பதியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தானா ஜலம் இல்லையா, ஜலமானது வரணும் ஜலத்துக்கு பதி சாரி ஜலத்துக்கு பதியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னாக்க இந்த சூரிய கிரணங்கள் இல்ல, அதுல இருந்து அக்னேராபஹா அக்னியிலிருந்தானே அவர் இருந்தாரு, அதனால இதை இந்த ஆதாரத்தை எங்களுக்கு மரீச்சி ஆத்மனஹா அப்படின்னாக்க இத சூரிய கிரணங்கள் மூலமாக எங்களுக்கு நிறைய ஜலமானது கிடைக்கட்டும். அத்ருஹா அப்படின்னாக்க கஸ்யசித் தோஹ கர்ம குர்மானஹா, எங்களுக்கு யாரும் துரோகத்தை செய்ய முடியாத, அதாவது தண்ணியில எந்த கெடுதல் இருந்தாலும் அந்த கெடுதல் என்னை அஃபெக்ட் ஆகக்கூடாது, எல்லாரும் பயமுறுத்துவாங்க இதுல இன்ஃபெக்ஷன் இருக்கு அங்க குளிக்காதீங்க அத ஒண்ணு ஆகாது, நீங்க நதியில போய் குளிச்சீங்கன்னா பகவான் பிரார்த்தனை பண்ணிட்டு குளிச்சீங்கன்னாங்க அதுல இருக்கக்கூடிய துரோகங்கள் எதுவும் உங்களுக்கு நேராது அப்படின்ற அர்த்தம். அத்ருஹா தேவி புவனசௌ சுவரீஹி தேவிஹி ஜோதமானஹா தேவி, இப்படி ஒளிர்கின்ற ஜலாபிமானி தேவதையாக இருக்கக்கூடிய அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய அந்த ஜலாபிமானி தேவதை தான் புவன சுவரீஹி அப்படின்னா, இந்த பூதஜாதமாக இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருந்து இதை பிரசவித்தவள் சவித்ரி அவள் தான், அம்பாள் தான், பூமாதேவி தான், இந்த பூமியை நாங்கள் பூமாதேவியாக கருதுகிறோம். எதற்காக அவள் எப்படி இந்த ஜலத்தை எல்லாம் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றுகிறாளோ அதே மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருக்காதா, எனக்கும் நல்ல குழந்தைகள் எங்க ஆத்துல இருக்கணும், எங்க வம்சமானது என் வரைக்கும் எங்க அப்பா காப்பாத்தி கொடுத்தாரு, எங்க தாத்தா காப்பாத்தி கொடுத்தாரு, அவருடைய தாத்தா காப்பாத்தி கொடுத்தாரு, அது ஒரு தாத்தா காப்பாத்தி கொடுத்தாரு, இப்ப என்னுடைய கடமை என்ன, எனக்கு ஒரு புள்ள பிறக்கணும், அந்த புள்ள இந்த சந்திரார்க்கம் இருக்கணும் இல்லையா, இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த மேக இந்த மலைகள்லாம் இருக்கிற பெரியந்த நம்ம குடும்பமும் இருக்கணுமோ இல்லையா, ஆகையினால புத்திரவத்வாய மே சுத இப்படி ஈதிருஷஹா அபஹா ததாவிதா ஹே அபஹா யூயம் நீ மே மம புத்திரவத்வாய இந்த அக்னி தேவதையும் யூயம் அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் இந்த அக்னி தேவதையும் சூரிய கிரணங்களாக இருக்கக்கூடிய அக்னி தேவதையும் ஜல தேவதையும் பூமி தேவதையும் இவர்கள்லாம் மம புத்திரவத்வாய பகுபுத்திரைக்கத்வாய அப்படின்ற அர்த்தம், எங்களுக்கு நிறைய குழந்தைகள் பெறுவதற்கு அனுகிரகம், சுதான் அனுஜானீத நல்ல குழந்தைகளை பேர் சொல்லக்கூடிய குழந்தைகளாக எனக்கு வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற மாதிரி அமைஞ்சது ரொம்ப அழகா. ஏ அக்னி வாயு சூரிய தேவதைகளே, கங்கா ஜலத்துல ஒரு சக்தி இருக்கு, கோதாவரி ஜலத்துல ஒரு சக்தி இருக்கு, காவேரியில இருக்கு, அந்தந்த சக்திகள் குணவிசேஷத்துக்கு ஏத்த மாதிரி ஜலங்கள்ல பிரிந்திருக்கு, அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஜலாபிமானி தேவதைகளை நீங்கள்லாம் மழை ஜலமாக மாறாமல் காற்றாகிய குதிரையின் மேலேறி இங்க அங்கும் சஞ்சரிக்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், புத்திரவத்வாய
மே சுத, நீங்கள் எவருக்கும் கெடுதலை விளைவிப்பதில்லை, ஜலத்தையே நீங்க உண்டு பண்ணியவர்கள், ஆகையினால மகிமை வாய்ந்த நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், எங்களுக்கு அநேக புத்திரங்கள் ஜனிக்கும் மாதிரி சங்கல்பிக்க வேண்டும், இதைத்தான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு ரெண்டு மந்திரங்கள் பார்த்தோம். ஆபமாபாம பசர்வாஹ அஸ்மாதஸ்மாதி தோமுத அக்னிர் வாயுஷ்ட சூரியஷ்ட சகசஞ்சஸ்கரர்தியா வாய்வஸ்வாரஸ்மிபதயஹ மரீச்சாத்மானோ அத்ருஹஹ தேவீ புவனசூவரீ புத்ரவத்வாய மே சுத. அடுத்தது மகாநாம்நீர் மகாமானாஹ மகசோ மகசஸ்வஹ தேவீ பஜன்யசூவரீ புத்ரவத்வாய மே சுத அப்படின்னு ஆரம்பிக்கப்படுது. இதை அடுத்த திங்கட்கிழமை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.